Hi friends, this is Sudarshan. Perform word processing tutorial part 2. அப்போ இன்றைய கிளாஸ்ல வந்து என்ன விஷயத்தை பார்ப்போம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸ்ல வந்து நம்ம புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங், இன்டென்ட், சோர்ட் ஃபில்டர், சேடிங், போர்டர் இதெல்லாம் பார்த்தோம். ஓல்டி வந்து இப்போ வேர்டில் வந்து இந்த ஸ்டைல், ஹெடிங் ஸ்டைல் என்ன இருக்கண்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்மளுக்கு கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து இன்னொன்று என்னன்னு சொன்னால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு சொன்னால் என்ன சொல்லி பார்ப்போம். ஃபைண்ட் அண்ட் சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு ஷார்ட்கட்டே சொல்லியிருக்காங்க, கண்ட்ரோலோட எஃப். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் உரிய ஷார்ட்கட் கீ வந்து நீங்கள் அந்த குறிப்பிடப்பட்ட அந்த விஷயத்தினுடைய ஐக்கனை நீங்கள் வந்து கர்சரை கொண்டு போய் கிட்ட வைப்பதன் மூலம் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு ஷார்ட் டெஃபினிஷன் அதோடு சேர்த்து அவருக்கான ஷார்ட்கட் கீயை வந்து உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைண்ட் அண்ட் சொன்னால், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபைண்ட் அண்ட் சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு பேராகிராஃப்லேயோ அல்லது ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட பெயரில் அல்லது ஒரு ஒரு வேர்டு உண்டு நம்ம வந்து தேடி ஃபைண்ட் பண்ணி பார்க்குறது அந்த அடிப்படையில் இருக்கிறதா இந்த ஃபைண்ட். இப்போ ஒரு நிறுவனம் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பேரில் இருக்கிறவங்களில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் ஒன்று ட்ரப் அவுட் ஆகிருக்கலாம் அல்லது டெத் ஆகிருக்கலாம். அந்த சிச்சுவேஷனில் வந்து அவருக்கு பதிலாக புதிதாக யாரையும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டி இருக்கும். அந்த சிச்சுவேஷனில் வந்து அந்த நபர் ஏன்னு சொன்னால் ஒரே நேமில் வந்து நிறைய பேர் இருக்கலாம். அப்போ அந்த டைமில் வந்து ஒன்று நம்பரை வச்சோ அல்லது ஒரு இடத்தை வச்சோ என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பயன்படுத்துகிறதா இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்ட் அண்ட் சொன்னால் கண்டுபிடிக்கிற, அதே போல் இந்த ரீப்ளேஸ்ன்னு சொன்னால் அப்போ ஒரு குறிப்பிடப்பட்ட அந்த வேர்டுக்கு அல்லது குறிப்பிடப்பட்ட பேருக்கு பதிலாக புதிதாக நம்ம இன்னொரு பேரை மாற்றண்டே சொல்லிவிடலாம் ஈஸியாக. அதாவது வந்து அந்த புதிதாக வந்த நபர் ஒரு ஆளை வந்து அந்த ட்ரொப் அவுட் ஆயினாளுக்கு பதிலாக அவரை கண்டுபிடிச்சி அவருக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆட் பண்ணி விடலாம். அப்போ அந்த டைமில் வந்து பழைய பெயர் நீங்கி புதிய பெயர் சேர்க்கப்படும். இப்போ இதில் வந்து ஃபைண்ட் அண்ட் சொன்னால் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து இரண்டு பேரும் ஒன்றோடொன்று பாரிய தொடர்புடையவர். அதாவது நம்ம பார்த்த கட், கோப்பி அண்ட் பேஸ்ட்ன்றவங்களை போல இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்றது மிக முக்கியமான விஷயம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றோடொன்று தொடர்புடையவங்க. இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணி கொள்றேன் இந்த ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம வந்து இந்த ஃபோன் சைஸை கொஞ்சம் கூட்டிக்கொள்கிறேன், இந்த ஃபோன் சைஸை கொஞ்சம் கூட்டிக்கொள்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் வந்து என்ன சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இந்த வேர்டில் வந்து என்ன மாதிரி விஷயம் வந்து நம்ம ஒவ்வொரு லைனை வாசிச்சிட்ருக்க நமக்கு டைம் எல்லாம் வேஸ்ட். இப்போ ஒரு பேஜில் இருந்தபடியாக பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பேச்சண்டபடியாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஈஸியான முறையில் வந்து கண்டுபிடிக்கலாம், ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம். ஆனால் இதே ஒரு இரண்டு மூன்று பேஜ் அப்படி இருக்கும்னு சொன்னால் நம்மளால் அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த குறிப்பிடப்பட்ட நபரை வந்து யூனிக்காக தனி அடையாளம் காட்டுறது வந்து கஷ்டம். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடத்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை ஃபைண்ட் பண்ணலாம் ஈஸியான முறையில். ஃபைண்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அல்லது கண்ட்ரோலோட எஃப்ஐ கிளிக் பண்ணாலும் ஓகே தான், அதுக்கும் இந்த ஆப்ஷன் தான் வரப்போகுது. அல்லது இன்னும் இதை ஃபைண்டை கிளிக் பண்ணாலும் அதுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரப்போகுது. அப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஃபைண்ட்ன்ற விஷயம் என்னத்தை சொல்லுதுன்னு பார்ப்போம். நம்ம உதாரணத்துக்கு வந்து இதில் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு வேர்டு ஒன்றை சர்ச் பண்ணணும், வேர்டு ஒன்றை சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து ஹோம்ன்றால சர்ச் பண்ணப்போம். ஹோம், இப்போ ஹோம்ன்றால நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் தேடி பார்க்கணும் எனக்கு, இல்லை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம தேடி தூரம் எவ்வளோ டைம் போகும், இதுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துருப்போம். அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம்ன்றா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஃபைண்ட்ன்ற ஆப்ஷனோடாக ஈஸியான முறையில் வந்து ஹோம்ன்றால ஈஸியான முறையில் நான் வந்து என்ன செய்யலாம்ன்றா ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நான் இப்போ ஹோம் அண்ட் சரியாக டைப் பண்ணியிருக்கேன், டைப் பண்ணுறவங்க டைப் பண்ணி கொள்ளணும். அது வந்து கேஸ் சென்சிட்டிவெல்லாம் பார்க்காது, ஹெப்பிடல்ஸ் மூலம்லாம் பார்க்காது. ஆனால் வேர்டில் மீனிங் வந்து ஒழுங்காக இருக்கணும்.
அப்போ என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் ஹோம் அண்ட் டைப் பண்ணியிருக்கேன். அப்போ ஓகே என்ன செய்யறது, இந்த பேராகிராஃபில் வந்து பார்க்குறேன், இந்த பேராகிராஃபில் வந்து ஹோம் அண்ட் சொல்லி இரண்டே இரண்டே வேர்டு தான், இரண்டே இரண்டே இடத்துல தான் இருக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு ப்ரொனவுன்சியேஷன் படி இடத்து ஹோம் அண்ட் வரக்கூடாது, அல்லது இவ்விடத்தை இந்த ஹோம்ன்ற வேர்டுக்கு பதிலாக புதிதாக ஒரு ஆளை சேர்க்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ரீப்ளேஸ் பண்ணலாம். சம்டைம் வந்து சிலர் யோசிப்பீங்க, ஏன் ஹோமுக்கு பதிலாக நம்ம வேர்டத்தை டைரெக்டாக காட்டுறது தானே, இவ்விடத்தை நம்ம இவருக்கு பதிலாக வேறொரு பேரை வந்து டைப் பண்ணி விடலாம்னு சொன்னால் ஓகே, அது என் பிரச்சனையில் டைப் பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரு இடத்தண்டபடியாக ஒரு இடத்தை அல்லது இரண்டு இடங்கள்னு சொன்னால் ஈஸியான முறையில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதே விஷயம் வந்து மெனி டைம்ஸ் வந்து திரும்ப திரும்ப நிறைய பேராகிராஃபில் நிறைய பேஜில் வர முடிச்சோம்னா நம்மளால் சம்டைம் வந்து எரர்கள் வர்றதுக்கு, எழுத்துக்கள் எல்லாம் மிஸ்டேக் ஆகிறதுக்கு சிச்சுவேஷன்கள் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்குள்ள வந்து கவனம் ஒன்று ஒருத்தர ஒரு ஒரு குறிப்பிடப்பட்ட விஷயத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறோமா அல்லது எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ் பண்ண போகிறோமான்னு கவனத்தில் கொள்ளணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு, இப்போ ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நீ யோசிக்கலாம், ஏன் இந்த இடத்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வச்சிருக்காருன்னு சொன்னால் ஓகே, இப்போ ஃபைண்ட் பண்ண வேர்டுக்கு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஹோம்ன்ற சொல்லுக்கு தான் நம்ம வேறொரு 18 பேருண்ட வைக்க போகிறோம், ஒரு பேரை மாத்திர போல. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நம்மளோட இதன் படி வருது ஹோம் அண்ட் வரக்கூடாது, ஹவுஸ் அண்ட் தான் வரணும். ஹோமுக்கு பதிலாக ஹவுஸ் அண்ட் வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த விடத்தை பாருங்கள், ரிப்ளேஸ் வித், அப்போ அவடுத்த ஹவுஸ் அண்ட் டைப் பண்ணி கொள்கிறேன். அப்போ ஹவுஸ் அண்ட் டைப் பண்ணி கொள்கிறேன். இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால், ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் இப்போ ஒரு இடத்தை மட்டும் தான் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ரீப்ளேஸ் பண்ணுறாரு, ஒரு இடத்தை மட்டும் தான் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கன்னு ஒரு இடத்தை மட்டும் தான் என்ன செஞ்சு வேண்டாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுக்கு ஒரு இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி சரி வராது, எல்லா இடத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீப்ளேஸ் ஆல். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நான் கண்ட்ரோல் செட் பண்ணி கொள்கிறேன். நான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு ஓகே சர்ச் பண்ணி கொள்கிறேன். இரண்டு அடிப்படையில் செஞ்சிருக்காரு. அவங்க எனக்கு என்ன செய்ய போகிறேன், ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து என் அடிப்படையில் வரணும், ஹவுஸ் என்ற அடிப்படையில் வரணும். ஆகவே நம்ம இப்போ ரீப்ளேஸ் என்றதை ரீப்ளேஸ் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து கொடுத்து விட்டுருவாரு. இப்போ இவ்வளவு சொல்கிறாரு, வேர்ட் ஹேஸ் கம்ப்ளீட் இட்ஸ் சர்ச் ஆஃப் த டாக்குமெண்ட் அண்ட் ஹேஸ் மேட் டூ ரீப்ளேஸ்மெண்ட், இரண்டு இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காராம். அப்போ நமக்கு தெரியும் வந்து அப்போ இரண்டு இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கேட்டுச்சு, ஆகவே வந்து இரண்டு இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டார். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீப்ளேஸ் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை வந்து கிளியராக விளங்கி கொள்ளுங்கள். ஃபைண்ட் அண்ட் சொன்னால் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு டெக்ஸ்டையோ அல்லது குறிப்பிடப்பட்ட நேமையோ வந்து நம்ம வந்து யூனிக்கான முறையில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொள்கிற அடிப்படையில் வந்து சர்ச் பண்ணுறது. அந்த குறிப்பிடப்பட்ட நேமுக்கோ பெயருக்கோ ஏதோ ஒரு குறிப்பிடப்பட்ட விஷயத்துக்கு பதிலாக பதிலீடு செய்கிற ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ரீப்ளேஸ். அப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து ஒழுங்கான முறையில் வந்து பார்த்து கொள்ளுங்கள், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற விஷயத்தை வந்து இப்போ நம்ம திரும்ப ஒருக்க செக் பண்ணி பார்த்தோம்னாலும் கூட, இப்போ ஹோம் அண்ட் நம்ம சர்ச் பண்ணோம்னு சொன்னால், இப்போ ஹோம் அண்ட் சர்ச் பண்ணோம்னு சொன்னாலும் விடதே இருக்காது, ஹோம் அண்ட் சர்ச் பண்ண முடியும் சொன்னால் ஹோம் இருக்காது. ஏன்னு சொன்னால் நம்ம ஹோமுக்கு பதிலாக தான் ஹவுஸை ஃபில்டர் பண்ணிட்டுமே உண்டு, இன்னும் ஒரு ஆள் இருக்காரு, இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாரு. இப்போ நம்ம வேணும்னு சொன்னால் ஹோமுக்கு பதிலாக ஹவுஸ் என்றால் ஹவுஸ் என்றால் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹவுஸ். அப்போ அவரோட கேஸ் சென்சிட்டிவ்லாம் இல்லை, இப்போ ஹேபிட்டல் ஸ்மூல் எல்லாம் பார்க்க மாட்டார். இப்போ ஹேபிட்டல் அடித்தாலும் சரி தான், ஸ்மூல் அடித்தாலும் சரி தான், அவர் அந்த வேர்டை குறிப்பிடப்பட்ட வேர்டை வந்து அவர் ஃபைன் பண்ணுவார். அப்போ நாம் வந்து ஃபைன் பண்ணித்தேன். திரும்ப வேணும்னு சொன்னால் நம்ம பழைய நிலைமைக்கு ஈடு செய்யறதுக்கு விடத்தை வேணுமெண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ விடத்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஓகே, ஹவுஸுக்கு பதிலாக நம்ம ஒரு பேரை வச்சுக்கொள்ளுமே, ஒரு நேமை கொடுத்துக்கொள்ளுமே, ஹலோ என்ற அடிப்படையில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வரணும்னு சொன்னால், ஒரு சிங்கிள் டைம் ஒரு ஒன் டைம் வரணும்னு சொன்னால் ரீப்ளேஸ் என்ற கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். மெனி டைம்ஸ் மெனி இடங்களில் நிறைய நிறைய, அதாவது வந்து ஃபைன் பண்ணிக்கிற எல்லா இடத்தையும் வந்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ இடத்த ரீப்ளேஸ் ஓவில் கொடுங்க, இப்போ ரீப்ளேஸ் ஓவில் நான் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஆகவே
ஓகே டூ ரீப்ளேஸ்மெண்ட். ஆகவே இப்போ ஆல்ரெடி வந்து ஹோம் அண்ட் இருந்தவர் நம்ம ஹவுஸுக்கு மாற்றினாமல் இப்போ ஹவுஸ் அண்ட் இருந்தவர் வந்து ஹலோ என்ற அடிப்படையில் மாற்றிருக்கேன். இப்போ நீங்கள் இவ்வளோ என்ன டெக்ஸ்ட்டு சும்மா நார்மலாக செலக்ட் டைப் பண்ணாலும் கூட ஹெச்ன்னு டைப் பண்ணால் அந்த ஹெச்சில் என்ன ஹெச்சுக்கோ எத்தனை ஹெச் இருக்கோ அவ்வளோ தேவை வந்து அவர் என்ன செய்வார்னா மார்க் பண்ணி காட்டுவார், ஹைலைட் பண்ணி காட்டுவார். அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வந்து ஒழுங்கான முறையில் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இது சம்மந்தமான மேலும் அதிகமான விஷயத்தை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.